ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல லைட்னிங் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான். இந்த ஃபேஸ் பேக் செய்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற கிச்சனில் இருக்கிற பொருட்களே போதும். இது பார்த்திங்கன்னா, இதை நீங்கள் கண்டினியூவாக அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஃபேஸ் வந்து, அதாவது இது ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் யூஸ்லேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு க்ளோயிங்காகவும் ஒரு ப்ரைட்னஸும் கிடைக்கும். இதை நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேஸோட கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகி உங்களோட ஸ்கின் வந்து நல்லா பல பல பலன்னு சாஃப்டாக வலுவலுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கலரும் வந்து உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆகும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருள் பார்த்துடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்களை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரப்பராக செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்மளோட ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸ் கரும்புலி எல்லாமே நீக்கி உங்களுக்கு ஃபேஸ்க்கு வந்து ஒரு நல்ல கலர் இன்க்ரீஸ் பண்ணுது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸ் வந்து வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். வெள்ளரிக்காயும் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நம்மளோட ஸ்கின்குள்ளே போயிட்டு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து நம்ம ஃபேஸில் வந்து நல்ல ஸ்கின் டோன் மாறுறதுக்கு உதவியாக இருக்குது. வெள்ளரிக்காய் ஜூஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்கின்னுக்கு நல்லது. இது வந்து ஸ்கின்னை வந்து லைட்னிங் பண்ணுது. இப்போது ஒரு மிக்சி ஜாரில் வந்து இந்த வெள்ளரிக்காய் போட்டு நல்ல இதோட ஜூஸை மட்டும், தண்ணி எதுவுமே சேர்க்காம இதோட ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வெள்ளரி ஜூஸ் எடுத்தாச்சு. இப்போ இந்த வெள்ளரி ஜூஸை இந்த அரிசி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க வந்து ஆல்மண்ட் ஆயில் சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலோவேரா ஜெல். அலோவேரா ஜெல் வந்து நம்ம எல்லா ஃபேஸ் பேக்லேயுமே யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது வந்து நம்ம ஸ்கின்னோட பிஹெச் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின் டோனை வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கின் டோனை கொடுக்கும். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பேக்கை நீங்கள் உங்கள் ஃபேஸ் டெய்லி இதை அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்ம ஃபேஸில் இருக்கிற கரும்புள்ளிகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டல் ஸ்கின் இருக்கும் பார்த்திங்களா, நம்ம வந்து என்ன தான் நல்லா குளித்தாலும் என்ன க்ரீம் அப்ளை பண்ணாலும் நம்ம ஸ்கின் வந்து டல்லாக இருக்கும். அதை வந்து நல்லா பிரைட் ஆக்கி கொடுக்குது. உங்களோட ஸ்கின்னை வந்து லைட்னிங் பண்ணுது. இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து இதோட ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.